வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து நேற்று கண்டஸ்டன்ஸுக்கெல்லாம் ஆர்டர் போட்டி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பிக் பாஸுக்கே ஆர்டர் போட்ட விசித்ராவை பார்த்துருக்குமா? அதுதான் நடந்தது கன்ஃபெஷன் ரூமில். ஸோ நேற்றுலேருந்து கன்ஃபெஷன் ரூமில் பேசணும்னு நேற்றிருந்தாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் பாதிச்சிருக்கு, அதை பிக் பாஸ் கிட்ட ஷேர் பண்ணணுன்றது தோணியிருக்கு. ஸோ காலில் கன்ஃபெஷன் ரூம் போனவொடனே பிக் பாஸ் கிட்ட சொல்லாங்க, ஸோ இதுக்கப்புறம் என்னோட இந்த ஷோவில் வந்து ஒரு இடத்துல கூட மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது, அப்படி நான் நடத்தவும் விட மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது, அப்படி நடந்தால் இந்த ஷோவை விட்டு நான் வெளியேறுவேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பிக் பாஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு ரெண்டு விஷயத்த பிக் பாஸுக்கே ஆர்டர் போடுறாங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீட்டில் வந்து எனக்கு முன்னாடி மரியாதை கொடுக்கணுன்றது நான் கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், அவங்க எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் முன்னாடி. ஆனால் எனக்கு பின்னாடியும் மரியாதை கொடுத்து தான் பேசணும், என்னை பற்றி பொருளை பேசினாலும் எது பேசினாலும் அங்கேயும் மரியாதையோடு தான் என்னை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி, அதை நீங்கள் தான் கண்காணிக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸுக்கு ஆர்டர் போடுறாங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆஸ் எ பிக் பாஸ் ஷோவை பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது எனக்கு புரியல மக்களே. ஏன்னா நேருக்கு நேராக பேசும்போது அவங்க மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையான்னு நீங்களே பார்த்துடலாம் விசித்ரா. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, விசித்ரா மேடம் அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் விசித்ரா மேடமை பற்றி பின்னாடி பேசுறது அது எப்படிங்க நீங்கள் பார்க்க முடியும்? பிக் பாஸ் டீமுக்கு பொறுத்த வரையும் பின்னாடி பேசுறது பொருளை பேசுறதுலாம் ஒரு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை வந்து உங்ககிட்ட டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க, அதை கண்காணித்து உங்ககிட்ட சொல்கிறதில்ல. ஸோ அவங்க விசித்ரா மேமை பற்றி பேசுகிறதே ஒரு வேலையை செக் பண்ணிட்டு இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ்க்கு வேறு வேலையெல்லாம் இருக்குது, அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறாங்களா அதை மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமே தவிர, பின்னாடி போய் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்றதை நீங்கள் சொல்லி அவங்களை புரி வைக்க முடியாதுன்றது தான் என்னோட கருத்து. ஸோ அது அந்த பாயிண்ட் அவர்கிட்ட சொன்னதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பேசுறது பின்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க டபுள் ஃபேஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பாதிப்புன்றதை வச்சுங்க. உங்கள் முன்னாடி நல்லபடியாக நடந்துக்கலாங்க அவ்வளோ, அதை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். பட் விசித்ரா அதை அங்கேயும் ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கடந்த ரெண்டு மூணு நாளாக நடக்கிற விஷயங்கள், அந்த அம்மா பாசம் இந்த மாதிரி பாசத்தை வச்சு விளையாடி அவங்கள ரொம்ப காயப்படுத்துனாங்களே, அந்த கேரக்டரில் ஃபேக்னஸ், அப்புறம் நிக்சன், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதுலாம் விசித்ராவை ரொம்பவே ஆழமாக பாதிச்சிருக்கு போல். கன்ஃபெஷன் ரூம்லேயும் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டு ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. நான் லைஃப்லேருந்து இது வரையுமே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ரெஸ்பெக்டால் அவ்வளோ தூரம் பல கஷ்டங்கள் பட்டு வந்திருக்கேன், இதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ இனிமேட்டு இந்த ஷோவில் எனக்கு இதுக்கப்புறம் போகிறதே எனக்கு மரியாதையோடு தான் போகணும், எனக்கு காசு போன முக்கியம் இல்லை, எனக்கு டைட்டில் கூட அவசியம் இல்லை, பட் இங்கேருந்து போகும்போது எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ்னு சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணிட்டு வரீங்க, மோட்டிவேட்டும் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணி சூப்பராக நடந்துட்டு வரீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், அந்த மக்கள் சப்போர்ட் இருக்கிறதால தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஒருவேளை மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தால் வெளியே போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஸோ இதே கேமை நீங்கள் ஃபாலோ பண்ணி விளையாடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாரு. குறிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்த பிறகு டைட்டிலுக்காக நீங்கள் வரலன்னு சொல்லியிருந்தால் ஓகே, பட் இப்போ நீங்கள் 50வது நாள் ரீச் பண்ண போகிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் டைட்டிலுக்காகவும் கேம் விளையாடணும், டைட்டிலுக்காகவும் நீங்கள் ட்ராவல் ஆகணும், இனிமேல் டைட்டிலும் தேவைன்ற மாதிரி கேம் விளையாடுங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் டாங்கையும் கொடுத்துட்டு, ஸோ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அவங்கவுங்க கேம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ எமோஷனல் சைடு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணி தான் கேம் விளையாடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எமோஷனல் சைடு எல்லாத்தையும் பேலன்ஸாக கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க, உங்களோட கேம் பிளான் என்னன்றது யோசிச்சு விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடினமாகிட்டு தான் போகும், அதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேம் பிளான் போட்டு விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பாக பிக் பாஸ் நீங்கள் அப்பப்போ எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி கேமை விளையாடி சூப்பராக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அவங்க எடுத்த ஸ்டாண்ட் ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு அதை பின்னாடி பேசுறதை மட்டும் அதை ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு தோணலை, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வைஸ் கொடுக்குறாரு, என்னென்னா நீங்கள் டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு ஆடுறீங்க, அப்படிலாம் வேணாம், க்ளோ வித் ஃப்ளோ, அந்த ஃப்ளோவாக போய் ஆடிடுங்க, தப்பாக ஆடுறேன் இதுவாக ஆடுறேன்லாம் யோசிக்க தேவை, உங்களுக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடி இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அமைச்சிருக்காரு. ஸோ விசித்ரா அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.